ஆல், இது உங்கள் சனா அஃபிஷியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா வந்து கண்டிப்பாக வின்னர் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மணி வந்து நேற்று நைட் உட்காந்து சொல்லிட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனா வந்து விசித்ரா மேமுக்கு பிஆர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தினேஷ்கிட்ட எல்லாத்தையும் உட்காந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து காலையிலேயே ஒரு பாட்டு கச்சேரியெல்லாம் போச்சு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான். ஸோ நேற்று நைட் வந்து விஷ்ணு அண்ட் மணிக்கு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து விஷ்ணு என்ன கேட்பான்னா, மணி நீ சொல்லு, ஒன்றை தவிர டாப் த்ரீயில் யார் வருவா அப்படிங்கிறது சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். உடனே மணி வந்து என்ன சொல்லுவான் அப்படி பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா, தினேஷ் அண்ட் மாயா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அர்ச்சனா கண்ட ரீசன் என்ன சொல்லுவான் அப்படி பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவுடைய கேம் வந்து வந்ததுலேருந்து அவங்க பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க விளையாண்டாங்க. அவங்களோட கேம் ஆடியன்ஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அவங்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது வெளியே. ஸோ இது வந்து கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு வாரம் தான் நெகட்டிவாக போன மாதிரி இருந்துச்சு, மற்ற வாரம் ஃபுல்லுமே உங்களுக்கு பாசிட்டிவான இதுதான். ஸோ அதனால் அர்ச்சனா கண்டிப்பாக டாப் த்ரீயில் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வின்னர் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து தினேஷை வந்து அவர் ஒரு வாரம் ஃபுல்லாக சொதப்பினாலும் கேப்டன்சி வீக்கில் நல்லா பண்ணார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறான். அப்புறம் மாயா வந்துட்டு அவள் வருவாங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறான். ஸோ இப்படி சொல்லும்போது விஷ்ணு அந்த இடத்துல வந்து மணிகிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அர்ச்சனோட ஃபேமிலி மட்டும் உள்ளே வந்து சொல்லாமல் இருந்தால் அர்ச்சனா பெட்டி எடுத்துகிட்டு போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்மெல்லாம் போயிருக்கலாம்ல டாப் த்ரீயில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த விஷ்ணுக்கு எதுக்கு இந்த வேலை? விஷ்ணுவோட ஃபேமிலி உள்ளே வந்து மாயா பூர்ணிமாட்ட சேராதுன்னு சொன்னனால மட்டும்தானே விஷ்ணு டிடிஎஃப் வின் பண்ணான். அந்த மாதிரி தான் அர்ச்சனா ஃபேமிலியும் வந்து பெட்டி எடுக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன விஷயம் இருக்குன்ட்டு அவன் கதறானே புரியலை. விஷ்ணுவும் தினேஷும் மாறி மாறி கதறாங்க, அர்ச்சனா பெட்டி எடுத்துகிட்டு ஏன் போகமாட்டேறா, அவள் போயிட்டா நம்ம போயிடலாமே. நான் அர்ச்சனா பெட்டி எடுத்துகிட்டு போயிருந்தாலும் விஷ்ணுவும் தினேஷும் வின் பண்ண மாட்டாங்க, பின்னதுக்கு இந்த கதறல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த இடத்துல மணி என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரோட ஃபேமிலி உள்ளே வந்து ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க, அது அவங்கவுங்களுடைய பர்சனல் உரிமை, பெட்டி எடுக்கிறதும் எடுக்காததும் அதெல்லாம் நீ சொல்ல முடியாது, அதுக்கு நமக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து வைல்ட் கார்டில் வந்தவங்கள வந்து டைட்டில் வின்னர் ஆக்குவாங்களா, 100 நாள் இருந்தவங்கள தானே வின்னர் ஆக்குவாங்கங்கிற மாதிரி விஷ்ணு வந்து சொல்கிறான் மணிகிட்ட. அப்போ மணி ஒரு விஷயம் சொல்கிறான், அப்படி கிடையாது, நம்ம 100 நாள் இருந்து செஞ்சதை அவங்க செஞ்சுருந்தாலும் யார் அதிக இன்ட்ரெஸ்டோடு விளையாண்டா, யாரை ஆடியன்ஸ்க்கு பிடிக்குது அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ ஆடியன்ஸ் வந்து வைல்ட் கார்டு ஃபஸ்ட்லேருந்து இருக்கிறவங்க அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, யாரை வேணால் வின்னர் ஆக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறான். ஸோ மணி வந்து ஃபஸ்ட்டு செம்ம ஆட்டம் போட்டிருந்தாலும் ஆஃப்டர் ரவீனா எவிக்ஷன் நம்ம எந்த விஷயத்துலையும் யாரை பற்றி இது பண்ணக்கூடாது, விஷ்ணு தினேஷ்லாம் பண்ணுற மாதிரி மண்டையை கழுவுற விஷயமே எதுவும் பண்ணக்கூடாது, அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். பட் விஷ்ணு தினேஷ் செம்ம ஆட்டம், மெயினாக அர்ச்சனை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இப்படி நிறைய விஷயம் போயிட்டு இருந்தால் அர்ச்சனா தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி மணியோட ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வெளியும் அப்படி தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆடியன்ஸுடைய ஓட்படி பார்த்தா அர்ச்சனா தான் வின்னர் அப்படிங்கிறது. ஸோ ரன்னருக்கான காம்படிஷன் தான் இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி போகுது. மார்னிங் வந்து அர்ச்சனா, தினேஷ், விஷ்ணு, மணி எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்து அர்ச்சனா சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் நேற்று வந்து விசித்ரா மேம்கிட்ட சண்டை போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த பெய்ட் பாட் சொன்னது வந்து நான் சண்டை போடல, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் நேற்றே கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது வந்து லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் அர்ச்சனா கொடுத்த எக்ஸ்பிளனேஷன், பட் நேற்று எபிசோடில் வேணும்னே கட் பண்ணிட்டாங்க அந்த விஷயத்தை. ஸோ விசித்ரா மேம் வந்து என்கிட்ட நிறைய விஷயம் வந்து பர்சனலாக பேசினாங்க. ஸோ அப்போ வந்து இந்த இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கிறோம்ல, எப்படி கொலாபரேஷன் பண்ணணும், எப்படி வந்து பேமெண்ட் எல்லாம் இது பண்ணணும், ஒரு நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணணும்னா எவ்வளோ வாங்கணும், இன்னொருத்தர் வந்து நமக்கு ப்ரமோஷன் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம்லாம் என்கிட்ட நார்மலாக கேட்டாங்க. நானும் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த மாதிரி உனக்கு மேனேஜர் இருக்காங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆமாம், செலிப்ரிட்டிஸ் எல்லாருக்குமே மேனேஜர் வச்சுருப்பாங்கள அவங்களோட இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும், விசித்ரா அதுக்கு வந்து எனக்கும் இருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்தை, விசித்ரா சொல்லியிருக்காங்க. விசித்ராக்கும் பிஆர் இருக்கிறதா விசித்ராவே வாய் திறந்து சொல்லியிருக்காங்க. பட் நேற்று டாஸ்கில் என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னன்னே தெரியாதுப்பா அப்படின்னாங்க. ஸோ அர்ச்சனா இங்கே வந்து விசித்ராக்கு பிஆர் இருக்குன்னு விசித்ராவே சொல்லியிருக்காங்கன்னு எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ இதுதான் வந்து விஷயமே. ஸோ நேற்றே நான் சொல்லியிருந்தேன், யாருக்கு வேணால் பிஆர் இருக்கலாம், பட் பெய்ட் போட் வேலை தான் பண்ணக்கூடாதுன்னு. அந்த பெய்ட் போட் வேலையை மெயினாக வந்து இப்போ மாயாவுடைய டீம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அர்ச்சனா எக்ஸ்போஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மணி, விஷ்ணு எல்லாம் உட்காந்துருக்காங்க. அர்ச்சனா யூஸ்வலி மார்னிங் பாட்டு பாடிட்டு இருக்காங்க, பாட்டு கச்சேரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுது. ஸோ பெய்ட் பேர்ட்ஸ் வந்து மாயாக்கு மட்டும்தான் அதிகப்படியாக போயிட்டுருக்கு, வேறு கண்டஸ்டன்ட்டுக்கு பெய்ட் பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியலை. பட் பிஆருங்கிறது அங்கே இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம். பிஆர் இருக்கிறதுல தப்பே இல்லை, பட் பெய்ட் பேர்ட் தான் இருக்கக்கூடாது. ஏன்னா பெய்ட் பேர்ட் வந்து ஓட்டிங்கில் ஃபேக் பண்ணுவாங்க, ஃபேக்கான ஓட்டிங்ஸ் போடுவாங்க. அது வந்து மாயாக்கு தான் இப்போது வந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.